ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரிஜினல் நாட்டுக்கோழி எப்படி பார்த்து வாங்கணும், ப்ளஸ் வந்து இப்போ நிறைய கலப்படமாக இருக்குது பண்ணை கோழிகள், ப்ளஸ் வந்து கலராக தான் இருக்குது, ஆனால் வந்து அந்த நாட்டுக்கோழி இல்லை, அது வந்து பண்ணைக்கோழி தான், பிராய்லர் வந்து ஒரு கலராக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து தான் இப்போ கோழிகள் வருது. ஸோ ஒரிஜினல் நாட்டுக்கோழி எப்படி நம்ம பார்த்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் எங்களுக்கு வந்து செங்கல்பட்டுலேயே நான் வாங்கினேன். செங்கல்பட்டுலேயே வந்து ரொம்ப இன்டீரியர் இருக்கணும், நல்ல கிராமங்களாக இருக்கும், அங்கே வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி வீட்டில் வளர்ந்து அந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து சர்க்கம்ஸ்டன்சஸில் அது வளர்ந்துருக்குங்க. ஸோ நம்ம ஒரிஜினல்னால் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது மூக்கு தான். மூக்கு வந்து வெட்டியிருக்கவே கூடாது, நேராக வந்து மூக்கு வந்து நல்ல ஒரு ஷார்ப்பாக இருக்கணும், ப்ளஸ் அது வந்து நல்ல ஒரு பார்க்கவே உங்களுக்கு தெரியும் ரஃப்பாக இருக்கும். அண்ட் கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அண்ட் ரெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித செல் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா சில பேர் நாட்டுக்கோழி வந்து வளர்க்குறதுக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ செல் அந்த மாதிரி பூச்சி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லதில்லை, ரெண்டாவது அடுத்த கோழிங்களுக்கும் பரவி அதை அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த செல்லெல்லாம் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து வாங்கணும் எப்பயுமே கோழி வாங்கும்போது. அண்ட் கால் பார்த்திங்கன்னா அதோடய தொடையே வந்து நம்மளோட விரல் சைஸ் தான் இருக்கும், ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாட்டுக்கோழிங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ஒரே இடத்துல நிற்காது, எல்லா இடத்துலையும் போய் அதோட பூச்சி புழுவெல்லாம் சாப்பிட்றதுனால வந்து உங்களுக்கு வந்து காலே வந்து சின்னதாக இருக்கும். மூக்கும் நல்லா அந்த தோண்டி தோண்டி சாப்பிட்றதுனால ஃபுல்லாக மண் ஒட்டினா ரொம்ப ரஃப்பாக இருக்கும், மூக்கு வெட்டினதோ இல்லை க்ளீனாகலாம் இருக்காது நாட்டுக்கோழிங்களுக்கு. நம்ம பண்ணைக்கோழிங்கள்லாம் பார்த்திங்கன்னா மூக்கு வெட்டியிருப்பாங்க, இல்லைனா அது வந்து ஃபுல்லாகவே அப்படியே க்ளீனாக அப்படியே ஃபுல்லாக எல்லோயிஷாக இருக்கும், ஒரு சின்ன ஆளுக்கு கூட இருக்காது பண்ணைக்கோழிங்களுக்கு. ஏன்னா அது ஒரே இடத்துல நிப்பாட்டி அதுக்கு இந்த மருந்து ஃபீடிங் எல்லாமே பண்ணும்போது அது வேறு மாதிரி. அண்ட் கால் பார்த்திங்கன்னா நல்லா சொர சொர சொரன்னு ரஃப்பாக இருக்கும், அந்த நகம் பார்த்திங்கன்னா நல்லா கீறி கீறி மண்ணெல்லாம் கீறி சாப்பிடும்போது அந்த ஃபுல் கால் நகம் எல்லாமே நல்லா ரஃப்பாக தேஞ்சிருக்கும். அதுதான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி. ஏன்னா அது மேயிறப்போ வந்து நல்லா உள்ளே இருக்க புழு தான் மோஸ்ட்லி சாப்பிடும், புழு அண்டு க்ரீன் வெஜிடபிள்ஸ் அண்ட் கீரை இலைகள் இந்த மாதிரி தான் சாப்பிடும். ஸோ உங்களுக்கு நகத்தை பாருங்கள், இந்த கோழியோட நகத்தை, இந்த சேவலோட நகத்தை பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ரஃப்பாக தேஞ்சு போனது அப்படியே நல்லா தெரியும் லைவாக. இந்த மாதிரி தான் பார்த்து வாங்கணும். நம்ம கோழி கொடுக்குறாங்க அப்படின்னா கலராக இருக்குது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னு பார்த்து வாங்கக்கூடாது, நகம் ரெக்கை அண்ட் மூக்கு எல்லாமே பார்த்து தான் வாங்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது வந்து ஃபுல்லாக அந்த ஒரு அது வளர்ந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் வளர்ந்துருந்தாலும் அது அந்தளவுக்கு கிண்டி சாப்பிட்ருந்தா அதோடய கால் அந்தளவுக்கு ரஃப்பாக இருக்கும். ஸோ இன்னொரு கோழியும் பாருங்கள், அதுவுமே இங்கே இது வந்து கருங்கோழி கிராஸ் இந்த நாட்டுக்கோழி. ஸோ உடம்பு ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்கும், ஆனால் பார்க்க நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்கும், அதாவது கருங்கோழியும் நாட்டுக்கோழியும் கிராஸு. ஸோ இதுவும் இங்கேயே முட்டை பொறிச்சு வந்தது தான். இதோடய கால்கள்லாம் பாருங்கள் நல்லா ரஃப்பாக இருக்கும், ரஃப்பாக நல்லா நகம்லாம் ரொம்ப சீஞ்சு போயிருக்கும், ஏன்னா அது தரையெல்லாம் போட்டு வாடுறனால அதுக்கு நல்லாவே சீஞ்சு இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்த்து வாங்கணும் நாட்டுக்கோழி அப்படின்னாலே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேலும் ஒரு நல்ல வீடியோவோட நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.